குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட எல்லா ரிவிஷன் டெக்ஸ்ட்டுமே நீங்கள் வந்து நல்லா பார்த்து எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நல்லா கொஸ்டின் பேப்பரை படித்து படித்து எழுதிருப்பீங்க நினைக்கிறேன். ஓகே, நானும் அப்படி தான் எழுதுனேன். பட் இருந்தாலும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் என்ன, ஒரு எக்ஸாம் ஃபியர் வந்து இல்லைங்கிறது ஒரு வருத்தமாக இருந்துச்சு. ஸோ நேற்று வந்து எல்லா எக்ஸாம் வந்து முடிஞ்சிச்சு, தமிழை தவிர மற்ற எல்லா கொஸ்டின் பேப்பரும் லீக் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், ஒரு முக்கியமான விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். அதாவது இனிமேல் வந்து நம்ம சேனலில் வந்து எந்த ஒரு எஜுகேஷன் நியூஸும் வந்து வராது. நான் ஆக்சுவலாக வந்து இந்த சேனலில் வந்து க்ரியேட் பண்ணுற காரணம் வந்து மூவிஸ், ஹாலிவுட் மூவிஸ் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக இந்த சேனலை வந்து க்ரியேட் பண்ணேன். திடீர்னு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆனால் எனக்கு வந்து போடணும்னு தோணுச்சு. ஸோ வந்து உங்களுக்கு போட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதேமாதிரி நானும் ஷேர் பண்ணி நீங்களும் வந்து பார்த்தீங்க. சில பேர் பிடிஎஃப் நான் அனுப்புனேன், டவுன்லோடும் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ வந்து அது முடிஞ்சு. ஸோ இதுமேல் வந்து செகண்ட் ரிவிஷன் மேபி எக்ஸாம் பேப்பர் லீக் ஆனால் சப்போஸ், ஆனால் பப்ளிக் எக்ஸாம் வந்து நம்ம கண்டிப்பாக இருக்குது. ஸோ செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் சப்போஸ் லீக் ஆனால் நான் வந்து மறுபடியும் வந்து இந்த இதில் போடுறேன். பட் ஆனால் அது வரைக்கும் ஆக்சுவலாக செகண்ட் ரிவிஷன் வந்து அடுத்த மாதம், அது வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து இது ஏமாற்ற விரும்பல. ஸோ அதனால் வந்து நான் செகண்ட் சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதோடய செகண்ட் சேனல், அதாவது செகண்ட் சேனல்னு டெஸ்ட் லாக் இன்ஸ்டன்ட் ஒரு சேனல் வந்து கல்வி சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது முழுக்க முழுக்க கல்வி நியூஸ் மட்டும் தான் போகலான்னு இருக்கேன். ஸோ அந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நான் தான் வீடியோ போடுவேன். ஸோ அந்த இதில் வந்து உங்களுக்கு கல்வி நியூஸ் சம்மந்தமாக எல்லா நியூஸும் போடுறேன். ஸோ அதாவது லீவ் வர்றதா இல்லை, அடுத்து வந்து ரிவிஷன் எக்ஸாம் வந்து எப்போ நடக்க போகுது, ஸோ வந்து எதுனா டிப்ஸ் கொடுக்கலாம், அந்த மாதிரி எல்லா நியூஸும் வந்து அந்த சேனலில் வந்து போகலான்னு இருக்கேன். ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சேனலில் போய் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போஸ் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து மூவி ரிவ்யூ பண்ணுறதுக்காக நான் வந்து உங்கள் சேனலை வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நினச்சிங்கன்னா, அவங்க வந்து இந்த இதில் இருந்துட்டு மற்றவங்க வந்து இதை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாதிரி தாழ்மையிலும் கேட்டுக்கிறேன். ஏன்னா இனிமேல் வந்து இதில் வந்து எஜுகேஷன் வந்து போட மாட்டேன், அதுவே அந்த சேனல் மட்டும் தான் போடலான்னு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நாலு நாட்களுக்கு வந்து பள்ளிகளுக்கு முடிவுரை, அதாவது இன்றைக்கி வந்து அரசு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் ஸ்கூல், நாளைக்கு ஃபுல்லாக வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வந்து லீவ். மற்ற வந்து மூணு நாள் வந்து இதுக்கு எந்த ஸ்கூலுக்கு லீவ்னா, எந்தெந்த தேர்வு மையங்கள், அதாவது எந்தெந்த ஸ்கூல்ஸில் வந்து எலெக்ஷன் வந்து நடக்குதோ அந்த இது பொட்டி வந்து வைக்கிறாங்களோ, ஸோ அந்த ஸ்கூல்ஸ்க்கு மட்டும்தான் அடுத்த மூணு நாளுக்கு வந்து லீவ். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மேலும் ஒரு ஆசிரியர்களை என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்னொரு நாள் வந்து லீவோட சொல்லி கோரிக்கை வச்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு நியூஸ் இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.